வணக்கம் அம்மாவின் தண்டல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இரும்பு சத்து ப்ரோட்டீன் மிகுந்த ஒரு சாலட் தான், அதாவது கார்ன் வேர்க்கடலை சாட் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு சத்துள்ள தான் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டு எதுவுமே போகாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப்பு, அதே அளவு வேர்க்கடலை வேக வச்சது தான் ரெண்டும், அதோட வெங்காயம், கொத்தமல்லி, கேரட் இருந்தால் நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எள் வறுத்து வச்சுருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நான் கால் ஸ்பூன் எள் தான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ இது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் தனி மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதில் வந்து பட்டர் காய வச்சுருக்கேன். பட்டர் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம வந்து கார்ன் சேர்த்துக்கலாம். நம்ம டீ நகரில் கிடைக்கிறத விட நம்ம ஹெல்த்தியாகவே செஞ்சிடலாங்க. டீங்களுக்கு ரோட்டுக்காரங்களோட இந்த வேர்க்கடலைலாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை விட இதில் வந்து நம்ம சூப்பராக ப்ரோட்டீன் ரிச்சாகவும் அயன் ரிச்சாகவும் செஞ்சிடலாம். பட்டரில் நம்ம சேர்த்து கலக்கி விடலாம், கொஞ்சம் சூடேற்றுறதுக்காக தான். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் சூடுபடுத்துறதுக்காக தான் இது. நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. நல்லா சூடானோன்னு நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு மற்றதெல்லாம் பச்சையாக தான் நம்ம கலக்க போகிறோம். நம்ம எல்லாத்தையுமே பட்டரில் சேர்த்து கலந்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் தனி மிளகாய்த்தூள் லைட்டாக காரம் போட்டால் போதும். ரொம்ப காரம் போட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாகவும் அயன் ரிச்சாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. அதை கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், கேரட் இருந்தால் கேரட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை எள் இல்லைன்னா கருப்பு எள், நான் கருப்பு எள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவு சேர்த்துக்கோங்க. இந்த எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் நம்ம கலந்து கொடுத்துடலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதே கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸும் சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ சாட் மசாலா, சாட் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே கொடுக்கலாம். அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஹெல்தியான ப்ரோட்டீன் அயன் ரிச் இருந்த நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 11 மணிக்கு இல்லை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுங்க. இப்போ இருக்கிற கால சூழலில் இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரோட்டீனும் அயனு கால்சியம் இந்த மாதிரி உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க உடல்நலம் எத்தனை வியாதி வந்தாலும் தாக்கு பிடிக்குங்க. உலகத்துமே அழியக்கூடிய அளவு நோய்கள் வருது இல்லையா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு உருவாக்கும்.